புலி வெட்டுறது அப்புறம் இருக்கட்டும். முதல்ல இதை எடுத்துக்கிட்டு போய் காட்டுக்குள்ள மறைச்சு வை. வேற யாராச்சும் பார்த்தா என் உதயம் போயிடும். ஆமாடா, இன்னொரு துடிச்சிட்டு கிடக்குது. நாலு போடு போட்டு அந்த பக்கமா எழுத்து போடு, அப்புறமா புதைச்சிக்கிறேன். வாய கரண்டு கர்ற. இந்த ஐயா பணம் வேண்டாங்கம்மா. ஏயா, இனிமே கம்பி வேலைக்கெல்லாம் நான் கரண்ட் கனெக்ஷன் கொடுக்க மாட்டேம்மா. நான் தான் அப்பப்ப உனக்கு பணம் தரணும். அப்புறம் என்ன? காசு ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னைக்கு பண்ணி அடிபட்டது பரவாயில்ல, நாளைக்கு வேற யாராச்சும் ஆள் அடிபட்டா என்னால ஆறு ஏழு வருஷம் உள்ள தள்ளிடுவாங்க. அட நீ வேற, இது காதோட காதை நடக்கிற சமாச்சாரம். உன்னை என்னையும் தவிர எங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு கூட யாருக்கும் தெரியாது. தெரியாதுங்கிறீங்க? நம்ம கவுண்டரே தெரியாதனமா கம்பியில மாட்டிக்கிட்டாருன்னா அப்புறம் ஐயோ நான் வருமா அம்மா நான் வருமா? புரியாம பேசுறிய. நான் என்ன ஆறு மணிக்கா சுவிட்ச் போட போறேன்? ராத்திரி 12 மணிக்கு எல்லாம் தூங்கிட்டாங்களான்னு பாத்ததுக்கு அப்புறம் தான் சுவிச்சு போடுவேன். ஏதோ பண்ணி கழுதிகளெல்லாம் மேஞ்சி விரையமாகற காசு. பிள்ளை குட்டிக்கார நீயா சாப்பிடலாம் இல்லையா? நாளைக்கு வந்து கனெக்ஷன் கொடுத்துரு. என்ன? யோ, என் மகன் வரான். இந்த விஷயமெல்லாம் மகனுக்கு தெரியக்கூடாது. நட இப்படி போயிடு. வா வா வா. ஏய், என்னடா பண்ணிருக்க? ஆயில் விட்டுக்கிட்டு இருக்கா மாமா? ஆயில் பொழுதோரத்துக்கு விட்டுக்கலாம். சைக்கிள் எடுத்தெல்லாம் கோயிலுக்கு போகலாம். வெள்ளாம் கோயிலுக்கா? பொண்ணு பார்த்தா இருக்கா? ஆமா, எடுறா மாமா. 18 மைல் ஆச்சு. டிராக்டர்ல போகலாம் மாமா. டிராக்டர் எடுத்தோம்னா அப்ப எங்க போற, எதுக்கு போறேன்னு கேப்பான். சைக்கிளே போலாம். நட மாமா, கொஞ்சம் இரு, தலையை சீவிட்டு வந்துடுறேன். எதுக்கு? பொண்ண நான் பாக்க வேணா? நீ பொண்ண பாக்கணுமா? அந்த ஆயில் கேன் கொடு. ஆயில் கேனா? குடுற கை நட்டு. அத மூஞ்சில பூசு மாமா. இப்ப பூசலனா உதவி விழுகும் மாமா. பூசுற. இப்ப பிரமாதமா இருக்கு, நட போலாம். மாப்பிள்ள வந்தா மாப்பிள்ள வந்தா டிராக்டர் வண்டியில, பொண்ணு பார்த்தா பொண்ணு பார்த்தா ஜன்னல் வழியில. பெரியப்பா, ஆட்ட புடிச்சு என்ன பண்ணிட்டு இருக்க? வேற ஒண்ணும் இல்லம்மா, அது ஆம்பளையாடா பொம்பளையாடான்னு பாத்துட்டு இருந்தேன். போய் சொல்லாத, கையில சொம்ப வச்சுக்கிட்டு இருக்க. திருட்டு தரமா பால் கறக்குறியா? மங்களம் மங்களம், ஏதோ வயசான காலத்துல தெரியாம பண்ணிட்டேமா. பெரியவங்க தப்பு பண்ணா பெருமாள் செஞ்ச மாதிரி சொல்லிருக்காங்கல்ல, தெய்வசதி வெளியே சொல்லிடாதம்மா. ஊர்க்கார பயலுங்க தெரிஞ்சா உடனே பஞ்சாயத்து கூட்டி என் மானத்தை வாங்கிடுவாங்கம்மா. யாரோ ஆடுதானே, நீ கண்டுக்காம போய. அது எப்படி கண்டுக்காம இருக்க முடியும்? அது ஏ ஆடு? உன் ஆடா? அப்ப கவலையே இல்ல, நீதான் பெரியப்பனை காட்டி கொடுக்க மாட்டியே. பெரிய பெரியப்பா நெசமாவே என் மேல உனக்கு அக்கறை இருந்திருந்தா நேத்து நீ வெளியூர் போயிருப்பியா? இல்லம்மா, நேத்து பக்கத்தூர்ல ஒரு முக்கியமான திருவிழா. ஒரு பையன் ரொம்ப நாளா எங்கிட்ட வாலாட்டி இருந்தான். நேத்து நம்ம கோஷ்டியோட போய் ஒரு புடி புடிச்சிட்டு வந்தேன். ஆமா, நேத்து உங்க வீட்டுல ஏதாவது விசேஷமா? ஆமா, நேத்துதான் என்ன முத முதல்ல பொண்ணு பார்க்க வந்திருந்தாங்க. அது சக்கண்ணா மங்களா, இன்னும் நீ பாவாடைய தூக்கித்தான் மூக்கு சிந்திட்டு இருக்கிற, அதுக்குள்ள உனக்கு கண்ணால் ஆசையா? எனக்கு இல்ல, எங்க அப்பனா அத்தா தான் ஆசைப்படுறாங்க. பரவாயில்ல, எப்படியோ கல்யாண யோகம் வந்தா சரிதா. ஆமா, மாப்பிள்ளை உனக்கு பிடிச்சிருக்கா? பேரு செல்லதர, ஊரு கனகம்பட்டி, வயசு 26, பியூசி மட்டும் 5-6 வருஷம் படிச்சிருக்காரு. எத்தனை வருஷம்? 5-6 வருஷம். ஸ்ட்ராங் ஆன படிப்பு தான். அப்புறம் கெண்டக்கால் முட்டுற அளவுக்கு நீளமா டவுசர் போட்டிருக்காரு. நீ சொல்றத பார்த்தா எனக்கு மாப்பிள்ளை இப்பவே பாக்கணும் போல இருக்கு. பொண்ணு என்னமா இருக்க? யாரு? அத்தை. அத்தை அத்தை ரொம்ப நல்லாவே இருக்காங்க மாமா. சரி, நீ இங்கே இரு, நான் போய் 2 வாரத்தை பேசிட்டு வந்துடுறேன். வந்துட்டு அது கூட இல்லையா இப்படி? மாமோய், நானும் விசாரிச்சேன்னு சொல்லு. மங்களம் நம்ம ஏரியாவுக்கு வந்து நம்ம பொண்ண கைய புடிச்சு எடுக்கிறது யாரோ அசுலூராம் போல இருக்க வாத்தியார போய் முடிய புடிச்சு தூக்கிட்டு வாங்க. மங்களா மங்களா, சரியான ராகு காலமா. என்னமா மாமா, அத்தை இந்த ஓட்டம் கொடுது? நீ ஏதாவது தப்பா கேட்டுட்டியா? இல்லடா, அவளுக்கு எந்த விவரமும் தெரியாது. அன்னைக்கு பொண்ணு பார்த்த அன்னைக்கே ஓ நல்லதா வந்திருக்கே, ஒரு வார்த்தை பேசுவான். அவளுக்கு ஏதாவது இருக்கா? அவ பாட்டு ஓடிட்டு இருக்கா பாரு. ஐயோ, வீட்டுல போய் ஏதாவது தப்பா சொல்லிட போகுது. அவ சொல்லி அஞ்சு வராச்சு. நட. எந்த வர்றா உங்களுக்கு? என்னடா வாடா போடலாம் பேசுறீங்க? நீங்க எந்த ஊர்றா? ஏய், பல்லுகள்லாம் கழட்டி போடுவேன், மரியாதை என் கூட வாங்க. பல்ல கழட்டி போடுவோம்னு சொல்றான் மாமா? ஏண்டா கணக்கம்பட்டி காரணம் அவளை இலக்கு நட்டமா போச்சு.
எங்கடா பல்ல கட்டுக்கடா பாக்கலாம். மாமா மாமா, ஐயோ மாமா. நிறைய வித்த தெரிஞ்சவன் போல நம்ம ஆளுங்களுக்கு நல்லா தண்ணி காட்டும். போய் போய் ரெண்டு சோதா பசங்களை அனுப்பிச்சே. ஏண்டா வலுவான ஆளுங்களா போக கூடாது? நான் மட்டும் வாத்தியற கம்படுத்துக்கு வாங்கலாம். நிறுத்துக்கடா. தம்பி, இவங்க ரெண்டு பேரும் புதுசா தொழில் கத்துக்க வந்தவங்க, அதனால்தான் சரியில்லை. என் பழைய ஆளுங்களை அனுப்புறேன், அவங்க கிட்ட உன் வீட்டையே காமி. எங்கடா பழைய ஆளுங்க? மத்தவங்க எல்லாம் பின்னாடி நேர்மையா
தூக்கி போட்டு நீ பழைய மாமா விடாதே அம்மா அம்மா ஐயோ என்ன சொல்லுவாங்க இந்த பொண்ணு வராம இருந்தா உங்க கதி என்ன ஆயிருக்கும் நல்ல வேலை ஏன் தடி கூட படல சும்மா சொல்லக்கூடாது தடியை நல்லாவே சுத்துறீங்க மங்களை கொடுத்து வச்ச வாத்தியார் யாரு மாடக்குள அழகிரி சாமி என்ன அழகிரி சாமியா நம்ம கிட்ட தேராது சசிய அவனா இவ்வளவு பிரமாதமா சொல்லி கொடுத்திருக்கிறான் உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல மாமாப்பிள நம்ம பட்டிக்கு போய் ஏதாவது சாப்பிட்டுட்டு போல இல்ல நேராச்சு இன்னொரு நாளைக்கு நான் வர்றேன் ஆமாமா இனிமே நீங்க அடிக்கடி வரணும் நல்லா விளையாடுற இருந்தாலும் அதுல சில நெடுவு சுழிவு சுத்தப்படுத்திக்கணும் அதுக்காகத்தான் எங்கிட்ட நீ கத்துக்கோங்க வரட்டுமா ஏன் மாப்பிள உடம்பு ஆரோக்கியமா இருக்குதே காட்டுப்பால் தானே சாப்பிடுறீங்க இல்லைங்க நான் மாட்டுப்பால் தான் சாப்பிடுவேன் மாட்டுப்பாலு அதையும் கொஞ்சம் கஷ்டம் தான் இருந்தாலும் நான் முயற்சி பண்றேன் பார்த்து ஓடுங்க போங்க அப்படி மீறி வழியில யாராவது ஒப்பு பண்ணா கருப்பு நன்னு ஏன் பெற சொல்லுங்க மங்களா ரொம்ப சின்ன குழந்தை மாதிரி நீங்க எதுக்கு வந்திருப்பீங்கன்னு புரிஞ்சுக்கிற அளவுக்கு அவளுக்கு விவரம் பத்தாது அதனாலதான் இவ்வளவு கலாட்டா நடந்து போச்சு தப்பா நினைச்சுக்காதீங்க ஏனுங்க நீங்க யாருங்க அவங்களுக்கு பிரெண்டுங்களா தம்பி காசு தர்றேன் உன் வாயில இருக்கிறது கொடு இந்த என்ன இது இத வாயில சாப்பிட்டு திரி சொல்லுங்க நானும் ஆம்பளைதான் எனக்கும் சூடு சொரணம் இருக்கு மான மறுவாதி இருக்குது ஜாதி ஜனம் இருக்குது நாலு காசு சம்பாதிக்கிற திறமை இருக்குது என்ன இல்லங்கிற இந்த ஊர்லயே ஒரு முறை மாப்பிள இருக்கானே சின்ன வயசுல இருந்தே அந்த பொண்ணு பேர்ல உசிரியா வச்சிட்டு இருக்கானே அவங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுவோம் மறுவாதிக்காக ஒரு வார்த்தை சொல்லுவோம் யாருக்காவது இந்த வீட்டுல பயம் இருந்ததா இன்னும் அப்படி செய்வீங்களா நான் பாட்டு துடிச்சுக்கிட்டே இருக்கேன் நீ பாட்டு இடிச்சுக்கிட்டே இருக்கே அட ஏன்டா வளவளன்னு கத்திக்கிட்டே இவ்வளவு ரோஷா இருக்கிறவன் நேத்திக்கு அவங்க அப்பா வந்து பொண்ணு கேட்டுக்கலாம்ல அதான் நான் செஞ்ச பெரிய தப்பு பக்கத்து ஒரு ஆத்துல நல்ல நல்ல ஜாதியில சின்ன சின்ன மீனா இருக்குதுன்னு சொன்னாங்க அதை பிடிக்கலாம் நான் அங்க போயிட்டேன் அந்த நேரம் பாத்தி அவனை இங்க தூண்டி போட்டான் யாரவன் அவன் விலாசத்தை கொடு இன்னைக்கு நேரம் அவன் ஊருக்கு போயிட்டு அவன் ஆச்சு நான் ஆச்சு பாத்துட்டு வந்தேன் ஐயா என்றா இங்க வாழ்வாள்னு கத்திக்கிட்டு மவட்டோட சத்தம் வீதி கேக்குது கால் கழுவுங்க மாமா மாமா சின்ன வயசுல இருந்தே மங்களத்து பேர்ல நான் உசிரியே வச்சுக்கிட்டு இருக்கேன் அந்த மங்களத்தை கழுவுங்க மாமா இல்ல இல்ல நீ முழுசாவே சொல்லிட்டு நான் அப்புறம் கழுவிக்கிறேன் மங்களத்தை நேத்து யாரோ பொண்ணு பார்க்க வந்தாங்களாம் அந்த கண் கொள்ளா காட்சி இந்த கண்ணால பார்க்க முடியலையேங்கிறத நினைக்கும் போது இந்த நெஞ்சு அடைக்கிற மாதிரி இருக்கு மாமா கொஞ்சம் இடம் கொடுத்தா போதும் இந்த காக்காய்க்கு ஏ மாமா மாப்பிள்ள ரொம்ப அழகா இருப்பாராமே நம்ம மங்களத்தை பிடிச்சிருக்குன்னு சொன்னாராமே நம்ம மங்களத்துக்கும் மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கா மாமா ஆமாண்டா வீட்டுல இருக்கிற எல்லாத்துக்குமே அந்த மாப்பிள்ளைய ரொம்ப பிடிச்சு போச்சு ஒரே பையன் காலேஜ் வரைக்கும் படிச்சிருக்கிறாப்புல பேச்சுவார்த்தையெல்லாம் சுத்தமா இருக்கு நல்ல வசதியும் இருக்கு அன்னைக்கு பொண்ணு பார்த்துட்டு போறப்போ மாப்பிள்ளைய பெத்தவங்க போய் தகவல் அனுப்புறேன்னு சொன்னாங்க அதுக்கு மாப்பிள்ளை எனக்கு தான் பொண்ண பிடிச்சிருக்கு சரின்னு சொல்லுங்கன்னு யதார்த்தமா சொன்னாரு மங்களம் ரொம்ப கொடுத்து வச்சவ
தலையாட்ட நீத ஆறு ஆறிதரு.